மதுரை எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனர் சரத்குமார், அமைச்சர் செல்லூர் ராஜு இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். சரத்குமார் பேசுகையில், திமுக தலைவர் ஸ்டாலின் தனிநபர் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் 6000 வழங்கப்படும் என கூறியுள்ளார்கள். 2G ஊழலில் அடித்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பார்களா என கேள்வி எழுப்பினார். அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுகையில், திமுக அரசனாக இருக்கும்போது ஒன்றும் செய்யவில்லை, இன்று ஆண்டியாக உள்ளது என்றார். இதை பார்த்தோன்னு ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு, அச்சம் வந்து விட்டது. அவர் கருத்துக்களையோ செய்திகளையோ ஆட்சியை பற்றிய குறை சொல்லி பேசல. எந்த ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் குறை சொல்லியிருக்கிறாரா? விலைவாசி உயர்ந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. மின்சார வெட்டு சொல்லியிருக்காரா? இல்ல. ஏன்னா அது அவங்க ஆட்சி காலத்துல இருந்துச்சு. 12 மணி நேரம், 14 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இதெல்லாம் சொல்லல, சொல்ல முடியல. காரணம், சிறந்த ஒரு ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அதெல்லாம் சொல்லல. அதை விட்டு விட்டு தனி நபர் விமர்சனத்தில் ஈடுபட்டு கொண்டு இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 6000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? 5 கோடி ஏழை மக்களுக்கு 6000 ரூபாய் கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த 6000 ரூபாய் ஆண்டுக்கு 72000 ரூபாய். அப்ப அந்த 5 கோடி பேர் எவ்வளவு ஆச்சுன்னா 360000 கோடி. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. கல்வி, சுகாதாரம், விவசாயம் என்ற அடிப்படையில் மத்திய பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 213000 கோடி. 213000 கல்வி, சுகாதாரம், விவசாயத்துக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் 5 கோடி மக்களுக்கு 360000 கோடி எங்கிருந்து கொடுக்க போறீங்க? கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க தெரிஞ்சு போச்சு. 2G ஸ்பெக்டர் நடிச்சிருந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வேணா கொடுப்பீங்க. போயிட்டேன்னு சொல்லுவாங்க. தேர்தல் திருவிழா 2019, 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.